ஹலோ கைஸ், வெல்கம் டு டி சினிமே. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். இந்த வீடியோல நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஜெராயா பெயின் ஆர்க் ஸ்டார்டிங்ல இறந்துருப்பாரு இல்லையா, அதுக்கு பதிலா ஜெராயா பெயின் ஆர்க்ல சாகாம உயிரோட இருந்திருந்தா என்னென்னலாம் பண்ணிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்றத ஒரு வாட் இஃப் ஜெராயா ஸ்டில் அலைவ் அப்படின்ற டாபிக்ல இந்த வீடியோவை பார்க்க போறோம். இந்த ஸ்டோரிக்கும் நருட்டோ சீரிஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, இது ஜஸ்ட் அண்ட் ஃபேன் மேட் வாட் இஃப் தியரி தான். இந்த வாட் இஃப் வீடியோன்றது ஒரு பார்ட் டூ வீடியோ. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட் இஃப் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கலனா மேல ஐகான்லயோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல வீடியோக்கு 200 லைக் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் கண்டென்ட் வேணும்னாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த கண்டென்ட்டை சீக்கிரமா வீடியோவாக்க ட்ரை பண்றேன். ஆல் ரைட் கைஸ், வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஜெராயாவோட மெயின் ஸ்டோரியில எங்கேயுமே மாத்த போறதில்ல, அதுக்கு பதிலாக நம்ம டைரக்டா பெயின் விசஸ் ஜெராயா ஃபைட்டுக்கே வந்துடலாம். நம்ம ஜெராயா ரெயின் வில்லேஜுக்குள்ள பெயினை தண்ணி நுழைஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஜெராயா கோனான் கூட சண்டை போறாரு. அப்படி நம்ம ஜெராயா கோனான் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெனிங்கனை ப்ரொசஸ் பண்ணிட்டு ஜெராயா முன்னாடி அப்பியர் ஆகிறான். அவன் நான் தான் பெயின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்றான். நம்ம ஜெராயா அவனோட ரெனிங்கனை பார்த்தோடனே அது நகட்டோ தான் அப்படின்றத கணிக்கிறாரு. ஜெராயா, சோ கோனான் நகட்டோ, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்க, யாகிகோ எங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பெயின், யாகிகோலாம் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, நீங்க என்ன இப்ப வந்து கேக்குறீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜெராயா சார் ரைட், இந்த அக்காட்ஸ்கி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, எது கண்டிப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்க, இப்ப அங்கிருந்த பெயின் அவனோட பிளான சொல்ல, இதை கேட்ட ஜெராயா டென்ஷன் ஆகி இது நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஃபைட்ல நம்ம ஜெராயா டோட்ஸ் எல்லாம் சமன் பண்ணி ரகரகமான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போட, இந்த புக்கமும் நம்ம பெயின் சமனிங் ஜுட்ஸு மட்டும் தான் யூஸ் பண்றான். இதை பத்த ஜெராயா சார் ரைட்டு, இவனை ஈஸியா போட்டு தள்ளிடலாம்னு சேஜ் மோட ஆக்டிவேட் பண்றாரு. ஜெராயா சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணதை பார்த்தோடனே அந்த பெயின் அவன மாதிரியே ரெனியன் ப்ரொசஸ் பண்ற ரெண்டு விறுவிறுன்னு அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொன்னாடே கிட்ட சொல்லிறாரு. முக்கியமா ஜெராயாக்கு பெயினோட சிக்ஸ் பத் பவர்ஸ்ல
மூணு பவர்ஸை பற்றி தெரியும் இல்லையா, அதை பற்றியும் சிக்ஸ் பேத் ஆஃப் பெயின் குரூப்ஸில் ஒரிஜினல் பெயினான நகட்டும் அந்த குரூப்பில் இல்லை. ஸோ நகட்டோ வேற எங்கேயோ இருந்து தான் இந்த சிக்ஸ் பேத் ஆஃப் பெயின்ஸையும் பப்பட்ஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுறான்றத நம்ம சுனாடி கிட்ட ஜெரையா சொல்கிறாரு. அப்போ அங்கே வந்து நம்ம ஃபுக்காஸாக்கோ, ஜெரையா பாய் உன்னால் இனிமேல் சண்டை போட முடியாது, அது அந்த பெயினுக்கும் நல்லா தெரியும். ஸோ அந்த பெயின் எவ்வளோ சீக்கிரமாக வந்து நைன் டெல்ஸை கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வருவான். அப்படி அவன் வந்தானா லீஃப் வில்லேஜை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணாமல் போக மாட்டான். ஸோ அவன் வரதுக்குள்ள நான் அந்த நருட்டோ பைபிளுக்கு சேஜ் மூட சொல்லி தந்துடுறேன், அப்போ தான் இந்த வில்லேஜையும் நைன் டெல்ஸையும் பாதுகாக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபுக்காஸாக்கோ சொல்ல. இதை கேட்டு நம்ம ஜெரையா, நானும் வரேன், நானும் நருட்டோ ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சொன்னாடே இல்லை ஜெரையா நீ போகக்கூடாது, உன்னோட உடம்பு பாதி தான் ஹீலாக இருக்கு, இன்னும் ஃபுல்லாக ஹீல் ஆகலை, ஸோ நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொன்னாடே சொல்ல, அதுக்கு நம்ம ஜெரையா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இங்கிருந்து ஹீல் ஆகிறத விட மவுண்ட் மயாபுக்கில் இருந்தேன்னா சீக்கிரமாக ஹீல் ஆகிடுவேன், அதே சமயத்தில் நான் நருட்டோக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஜெரையா சொல்ல. நம்ம ஜெரையா நருட்டோ ஃபுக்காஸாக்கோ மூணு பேருமே மவுண்ட் மயாபுக்கு போய் நருட்டோவுக்கு சேஜ் மூட சொல்லி தராங்க. நம்ம ஜெரையா ஃபுக்காஸாக்கோ ரெண்டு பேருமே நருட்டோவுக்கு சேஜ் மூட சொல்லி தரனால நருட்டோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஜ் மூட கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஜ் மூட கற்றுக்கிறான். இது போக நம்ம ஜெரையாவை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தோன்னே நம்ம நருட்டோ செம்ம டென்ஷன் ஆகி நான் ஜெரையாவுக்கு பழி வாங்கியே தெரிவேன்னு செம்ம ரிக்ரெஸ்ஸாக ட்ரைனிங் எடுக்கிறான். அதே சமயத்தில் நம்ம சுனாடே லீஃப் வில்லேஜில் சிக்கமாரோண்டு சிக்காக்கோ சமன் பண்ணி இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லீஃப் வில்லேஜை பாதுகாக்க போகிற ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க போகிறீங்க, உங்கள் ரெண்டு பேர்த்துள்ள கையில் தான் லீஃப் வில்லேஜே இருக்குது அப்படின்னு நம்ம சுனாடே சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம சிக்காக்கோ சிக்கமாரும் வாட்டர் ட்ராக் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சுனாடிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிக்காக்கோ சிக்கமாரும் வீட்டுக்கு வந்தோடனே சோகி லாண்டுக்கிட்டே அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ப்ரிகாஷன்ஸை ஓரளவுக்கு ரெடி பண்ணோடனே சுனாடே கிட்டே போய் சொல்கிறாங்க. அதாவது லீஃப் வில்லேஜை விட்டு மிஷினுக்காண்டி வெளியே போன ஹை லெவல் ஜோனிங்ஸ் எல்லாருமே திரும்ப லீஃப் வில்லேஜுக்கு ரெண்டு நாளைக்குள்ளே வரணும். அப்படி இவங்க எல்லாரும் வந்தோடனே அவங்க எல்லாத்தையுமே ஒரு ஆறு குரூப்பாக பிரிக்க போகிறோம். அந்த ஆறு குரூப்பில் நாலு குரூப் லீஃப் வில்லேஜை பாதுகாப்பாங்க. ஒரு குரூப்பை சினோபிஸ்க்கு நடுவில் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கும் சிக்ஸ் பேத் ஆஃப் பெயினை சென்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்க ஒரு குரூப் சர்ச்சிங் குரூப். இந்த சர்ச்சிங் குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நகட்டோ இருக்க இடத்த கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ஜெரையா சொன்ன மாதிரி நகட்டோன்ற பெயின் சிக்ஸ் பேத் ஆஃப் பெயின்ஸையும் பப்பட்ஸ் மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறவனாக இருந்தானா இங்கே தான் எங்கேயாச்சும் மறைஞ்சு சிக்ஸ் பேத் ஆஃப் பெயின்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ அவனை கண்டுபிடிக்க தான் இந்த சர்ச்சிங் டீமே அப்படின்னு நம்ம சிக்காக்கும் சிக்கமரும் சொல்கிறாங்க. இந்த எல்லா குரூப் கூடயுமே குறைஞ்சது ரெண்டு ஹீலர்ஸை சப்போர்ட்டு சென்ட் பண்ணணும். லீஃப் வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு ஃப்ரண்ட் லைனில் நம்ம மைட் கை கக்காஷி சிக்கமர் இவங்க மூணு பேருமே எல்லாத்தையும் கைட் பண்ணட்டும். சர்ச்சிங் குரூப்பை சீனோ அப்ராமி லீட் பண்ணட்டும், அவன் கூட ரெண்டு ஹியூகாஸை சப்போர்ட்ஸ்க்காண்டி அனுப்பிச்சு வைப்போம். சென்சரி குரூப்பை ஈனோ ஈனோட அப்பாவும் லீட் பண்ணட்டும், அவங்க ரெண்டு பேருமே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுலையும் சென்ஸ் பண்ணுறதுலையும் கை திருந்தவங்க. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜோட சிவிலியன்ஸை வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு கேஷுவலிட்டிஸும் இல்லாமல் சிவிலியன்ஸை காப்பாற்ற முடியும். நம்மளால் பெயின் வரதை தடுக்க முடியாது, ஆனால் வரதுக்கு முன்னாடி இந்த பிளான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்மளால் பெயினை தோக்கடிக்க முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சிக்காக்கோ சிக்கமரும் சொல்கிறாங்க. பிளான் எல்லாத்தையுமே சுனாடே அக்செப்ட் பண்ணி உடனே ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்டரை பாஸ் பண்ணி ரெண்டு நாளில் எல்லாமே பிளான் படி பெர்ஃபெக்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ பெயின் வந்தான்னா அவனை அடித்து துவச்சிடலான்ற நிலைமையில் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ ஜெரையா பெயின்லேருந்து தப்பிச்சு வந்து மொத்தம் ஆறு நாள் ஆகுது. அதில் மூணு நாள் கோமாவில் இருந்திருக்காரு, மூணு நாள் நருட்டோவுக்கு சேஜ் மூடு சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு. இங்கே ஜெரையா நருட்டோவுக்கு சேஜ் மூடு சொல்லி தந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த பக்கம் லீஃப் வில்லேஜில் பெயின் வந்தால் என்னென்ன பண்ணணுன்ற எல்லா ப்ரிகாஷன்ஸுக்கும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ பெயின் வரது தான் மிச்சம், பெயின் வந்தானா அவனை அடித்து நவத்திடலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஏழாவது நாள் காலையில் ஒரு முக்கியமான மெசேஜ் சென்சினிட்டுக்கு வருது. அது என்னன்னா த்ரீ ஓ கிளாக்ல சர்ச் குரூப்பை சேர்ந்த எல்லாருமே யாரோ ப்ரூட்டலாக கொலை பண்ணியிருக்காங்க, முக்கியமான மெஷினோ அபராமையோட உடம்பு முழுக்க பிளாக் ராட்ஸாலேயே குத்தி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மெசேஜ் நம்ம சென்சினிட்டு கிடச்சோடனே செம ஷாக் ஆகுறாங்க. இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள லீஃப் வில்லேஜோட பேரியரை யாரோ உடச்சிட்டு உள்ள வர மாதிரி ஒரு பயங்கரமான சாக்ராவை சென்ஸ் பண்றாங்க. அந்த சாக்ராவோட ஸ்ட்ரென்த் செம ஸ்ட்ராங்கா இருக்கு, யாருன்னு பார்த்தா ஒன் ஆஃப் தி பெயின். அந்த பெயின் உள்ள வந்தோடனே சம்மனிங் ஜூட்ஸோ போட்டு ஆறு பெயினையும் சம்மன் பண்ணி விட்டுருது. இந்த சிக்ஸ் பேத் ஆஃப் பெயினுமே லீஃப் வில்லேஜ்ல வந்தோடனே நருட்டோ வெறித்தனமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கையில கிடைக்கிற எல்லா ஷினோபியுமே பிடிச்சு நருட்டோ எங்கன்னு கேட்க அவங்க தெரியலன்னு சொன்னாங்கன்னா டக்கு டக்குன்னு ப்ரூட்டலா கொலை பண்றாங்க. தேடிக்கிட்டு இருக்கும் போதே செம்ம ரிக்ரெஸா ஃபைட் போகுது. அவங்க பண்ண பிளானுக்கும் இங்க நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஏன்னா பெயின்ஸ் எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ மைட் கை லீட் பண்ணிட்டு இருந்த பக்கம் ஹியூமன் பேத் ஆஃப் பெயினும் அனிமல் பேத் ஆஃப் பெயினும் வருது. இதை பார்த்த மைட் கை ஃபர்ஸ்ட் அனிமல் பேத் போட்டு தள்ளிடுவான்னு சும்மா சாதாரணமா டை ஜூட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா அனிமல் பேத் மைட் கை கூட சண்டை போடாம டக்கு டக்கு டக்குன்னு சம்மனிங் ஜூட்ஸ் போட்டு தொடர்ந்து புது புது கிரியேச்சரா கிரியேட் பண்ணி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு மைட் கை கூட சண்டை போட. இதை பார்த்த மைட் கை ரைட்டு இதெல்லாம் சம கொடூரமான கிரியேச்சர்ஸா இருக்கு, இதுங்க கூட எல்லாம் நார்மலா டை ஜூட்ஸ்ல சண்டை போட முடியாதுன்னு அவருடைய கேட்ஸ் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மைட் கை ஒரு ஒரு கேட்டை ஆக்டிவேட் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸா அந்த அனிமல் பேத் சமன் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த மைட் கை சம டென்ஷன் ஆகி அவரோட சிக்ஸ்த் கேட் ஓபன் பண்ணி அசகுஜாக்குன்ற அவரோட ஃபயர் ஃபிஸ்ட் அட்டாக்க தொடர்ந்து எரிமலை மாதிரி கொட்டு
திட்டுறாரு. இந்த அடி தாங்க முடியாம எல்லா கிரியேச்சர்ஸும் அப்படியே மறைஞ்சு போக நம்ம மைட் கே அந்த அனிமல் பார்த்தா ஒன் ஷாட் பண்றாரு. அப்போ பக்கத்துல இந்த ஹியூமன் பார்த்து மைட் கே அடிக்க வர, அப்போ அந்த ஹியூமன் பார்த்த சுத்தி ஒரு கமையு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி அதை ரெண்டு துண்டா வெட்டி போடுது. அதை பண்ணது வேற யாரும் இல்ல, நம்ம கக்காசி தான். மைட் கே 6th கேட்ட க்ளோஸ் பண்ணோடனே அவரோட பாடி செம்ம டயர்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அவர் உடம்புல ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருக்கு. அப்ப நம்ம கக்காசி மைட் கே ஓரமா உட்கார வச்சு அவங்க டீம்ல இருந்த ஹீலரை கூப்பிட்டு ஹீல் பண்ண வைக்கிறாங்க. அப்படியே இங்க கட் பண்ணி இந்த பக்கம் சுனாடைய காட்டுறாங்க. சுனாடைய பார்க்க வந்த யாகிகோ பெயின் நருட்டோ எங்கன்னு கேட்க, நம்ம சுனாடைய நருட்டோ எல்லாம் எங்க இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாகிகோ பெயின் அடிக்க வராங்க. அந்த அடியில இருந்து டாஜான யாகிகோ பெயின் லீஃப் வில்லேஜுக்கு மேல பறந்து போய் Those who do not know pain will never understand true peace. I will never forget the pain that Yahiko suffered. And now, this world shall know pain. Almighty Push! நம்ம பெயின் அவனோட ஆல்மைட்டி புஷ் பவரை யூஸ் பண்ணி மொத்த லீஃப் வில்லேஜையும் அழைச்சிடறான். இந்த அட்டாக்ல நிறைய ஷினோபிஸ் மேல பில்டிங் விழுந்து அவங்க நிறைய பேர் பில்டிங் கடியில மாட்டிக்கிறாங்க. நம்ம மைட் கையும் இதே மாதிரி பில்டிங் கடியில மாட்டிக்கிறாரு. நம்ம மைட் கை பில்டிங் கடியில மாட்டினா எந்திரிச்சு வரமாட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைட் கை அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 6th கேட் ஓபன் பண்ணிருப்பாரு இல்லையா, அதனால அவர் உடம்பு முழுக்க டேமேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம செம டயர்ட் அண்ட் வீக்கா இருந்திருப்பாரு, அதனாலதான் அவரால் அந்த இடுக்கல் இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. அப்போ மைட் கை கூட இருந்த கக்காசிக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கக்காசி மைட் கைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோடனே விடுறான். பார்த்த கக்காசி அவரோட கமையை யூஸ் பண்ணி அந்த ஆணியை மறைய வச்சிடறாரு. அப்படி கமோயை செகண்ட் டைம் யூஸ் பண்ணோடனே நம்ம கக்காசி செம்ம டயர்ட் ஆயிடறாரு. டயர்டா இருந்த நம்ம கக்காசியை அசுரா பார்த்து தொடர்ந்து ராக்கெட் லான்ச்சர் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த அட்டாக்ல நம்ம கக்காசிக்கு சைமன்டேனியஸா உடம்பு முழுக்க டேமேஜ் ஆகுது, கிட்டத்தட்ட சாகர ரேஞ்சுக்கு போயிடறாரு. நம்ம யாகிகோ பெயின் கக்காசி கிட்ட வந்து, நீ ஒரு ஃபேமஸான நிஞ்சா, அதனால உன்னோட பிரைடுக்கு தகுந்த மாதிரி நான் உன்னை இப்படி இழுத்துக்கிட்டு எல்லாம் சாகடிக்க விட மாட்டேன், நான் உனக்கு சீக்கிரமாவே கொண்டுறேன்னு ஒரு பிளாக் ராட் எடுத்து கக்காசியோட கழுத்துல சொருகிறான். நம்ம கக்காசி ஆன் த ஸ்பாட்ல இறந்து இருக்காங்க. நம்ம நரகா பார்த்து செத்து போன ரெண்டு பெயினையுமே திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுறான். மொத்தம் 6 பெயினுமே இப்ப உயிரோட தான் இருக்காங்க. ரீ குரூப் ஆன எல்லா சினோபிஸும் ஒன்னா சேர்ந்து பெயினை அட்டாக் பண்ண வராங்க. அப்ப நம்ம அனிமல் பார்த்து திரும்ப உயிரோட வந்துருச்சு இல்லையா, அது டக்கு டக்கு டக்குன்னு சமனிங் கிரியேச்சர்ஸ் வர வைக்குது. இந்த சமனிங் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் ராக்லின் எஜியும் தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஒண்ணு ஒண்ணு கொடூரமான கிரியேச்சர்ஸ் இல்லையா, அதனால அவங்க ரெண்டு பேத்தாலையுமே தடுக்க முடியல. அவங்க ரெண்டு பேத்தையுமே தூக்கி அடிச்சிருது. அப்ப நம்ம சுனாடையும் சாக்ராவும் 100 சீல் ஜூட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களோட ரா ஸ்ட்ரென்த் மூலமா அந்த சமனிங் கிரியேச்சர்ஸ் ஒன் ஷாட் பண்றாங்க. இந்த பெர்ஃபெக்ட்டான டைமா நம்ம ஹினாட்டா யூஸ் பண்ணி அந்த அனிமல் பார்த்தா அவளோட ட்வின்லைன் ஜென்டில் ஃபிஸ்ட் யூஸ் பண்ணி சம்ம ஃபோர்ஸா அடிக்க ஆரம்பிக்கிறா. திரும்ப அந்த பெயின் உயிரோட வந்துடக்கூடாதுன்னு அவ அடிக்கிற அடியில அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே பீஸ் பீஸா போற அளவுக்கு அடிக்கிறா. பிரேதா பார்த்து சுனாடையும் சாக்ராவையும் லாக் பண்ணி அவங்க ரெண்டு பேத்தோட சாக்ராவையும் மொத்தமா உறிஞ்சு எடுத்துருது. அதை பார்த்த ஹினாட்டா சாக்ராக்கும் சுனாடைக்கும் ஹெல்ப் பண்ண போகும்போது பின்னாடி இருந்து நம்ம ஹியூமன் பார்த்து ஹினாட்டாவோட சோலை இன்ஸ்டன்டா உடம்புல இருந்து பிரிச்சு எடுத்துருது. இதை பார்த்த சுனாடே அப்படியே ஷாக் ஆகி அந்த அசுரா பார்த்தை தள்ளி விட்டுட்டு ஹியூமன் பார்த்து அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி ஒரே அடி தான் அடிச்சு அடிக்கு அந்த ஹியூமன் பார்த்து ஒரே அடியில நாக் அவுட் ஆயிருது. இப்ப சுனாடேட்டையும் சாக்ரா ஃபுல்லா ட்ரெயின் ஆயிருச்சு. நம்ம சாக்ராவோட சாக்ராவை ஃபுல்லா அந்த அசுரா பார்த்து ட்ரெயின் பண்ணி விட்டுருச்சு. நம்ம ஹினாட்டாவும் செத்து போயிட்டா. ராக்லி நெஜி சோஜி இவங்க மூணு பேருமே அந்த சம்மனிங் கிரியேச்சர்ஸ் அடிச்சு அடியிலேயே மூணு பேரும் அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க. இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. மிச்சம் உயிரோட இருந்த ஒரு சில ஸ்னேபிஸும் பெயினை பார்த்து கொலை நடுங்கி நிக்க எல்லாத்தையும் பார்த்து நம்ம சக்ரா அப்படியே மனசு உடஞ்சு போய் நருட்டோ அப்படின்னு சொல்லி அழுக. அப்ப நம்ம ஜெராயாவும் நருட்டோவும் அந்த இடத்துல அட்ட டைட்ல சமன் ஆகுறாங்க. நருட்டோ சேஜ் மோடோட அப்பியர் ஆனோடனே சேஜ் மோட் சென்சஸ் யூஸ் பண்ணி லீஃப் வில்லேஜ் முழுக்க சென்ஸ் பண்றான். அப்படி சென்ஸ் பண்ணதுல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இறந்தது தெரிஞ்சோடனே
நருட்டோ அப்படியே உடஞ்சு போயிடறான். இதுதாப்புல பெயினை பார்த்தோன்னே நம்ம நருட்டோ செம்ம டென்ஷன் ஆகி இன்ஸ்டன்டா பெயின் அடிக்க போறான். யாயிகோ பெயினோட மூஞ்சி கிட்ட வரைக்கும் நருட்டோட பஞ்ச் போயிருது. ஆனா நம்ம யாயிகோ பெயின் ஆல் மைட்டி புஷ் அப்படின்னு சொன்னோடனே நருட்டோ அப்படியே பறந்து போய் விழுகுறான். அப்பதான் நருட்டோக்கு இந்த மாதிரியான பவர்ஸ் எல்லாம் பெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றது தெரிய வருது. நம்ம ஜெரையா நருட்டோட பெயினோட பவர்ஸ் எல்லாம் சொல்லலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜெரையா ஹியூமன் பாத்தோட பவர்ஸ், அசுரா பாத்தோட பவர்ஸ், அனிமல் பாத்தோட பவர்ஸ், இந்த மூணு பெயினோட பவர்ஸுமே நம்ம ஜெரையா நருட்டோட சொல்லிருப்பாரு. அது போக அவங்களோட ரெனியன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் நம்ம ஜெரையா சொல்லிருப்பாரு. சோ மிச்ச இருக்க மூணு பெயினோட பவர்ஸ் தான் நம்ம நருட்டோக்கு தெரியாது. சோ இப்ப தேவா பாத்தோட பவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டான். நருட்டோ யாய்க்கோட ஆல்மைட்டி புஷால கொஞ்சம் தூரமா போய் கீழே விழுகுறான். அப்படி கீழே விழுந்தோடனே அந்த அசுரா பார்த்து நருட்டோ அடிக்க வருது. இதை பார்த்த நருட்டோ அந்த அசுரா பார்த்த ஒன் ஷாட் பண்றான். இதுக்கப்புறம் நருட்டோ எப்பயும் போல எல்லா பெயின்ஸையும் அடிச்சு நொறுக்க கழிச்சு நருட்டோ யாய்கோ பெயின் பிளாக் ரிசீவரால குத்தி வச்சத பார்த்தோனே நம்ம ஜெரையா களத்துக்குள்ள இறங்குறாரு. நம்ம ஜெரையா அவரால முடிஞ்ச அளவுக்கு ரசிங்கன்லாம் யூஸ் பண்ணி யாய்கோ பெயினை அடிச்சு நவத்த ட்ரை பண்றாரு. யாய்கோ ஜெரையாவை அசால்ட்டா நச்சு நச்சு நச்சுன்னு பிளாக் ரிசீவரை வச்சு குத்திடுறான். அப்படி குத்துறது மட்டும் இல்லாம நருட்டோட கண்ணு முன்னாடியே ஜெரையாவோட கழுத்தை திருப்பி கொண்டுறான். ஆக்சுவலா நம்ம ஜெரையா இந்த இடத்துல இறந்து போயிறாரு. நம்ம ஜெரையா புரூட்டலா இறந்ததை நம்ம நருட்டோ நேரடியா கண்ணு முன்னாடி பார்த்தோன்னே 90s பீஸ்ட் மோட ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நடந்ததுல கடைசியில இதோட கண்டினியூஷன் வேணும்னா, அதாவது பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல ப்ரோ நீ இந்த பாட்ல போட்ட மொக்கே போதும், நீ அடுத்த பாட்லாம் கண்டினியூ பண்ண வேணாம்னா நோன்னு போட்டு விடுங்க. கதையில என்னால முடிஞ்ச அளவுக்கு ஜெரையா இருந்திருந்தா என்னென்ன நடந்திருக்குன்ற ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னதான் நம்ம முக்குனாலும் கிஷிமோட்டோ அளவுக்கு யோசிச்சு ஒரு கதையை நரேட் பண்ண முடியாது. சோ அதனால கதையில கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும்ன்றதுக்காண்டி கதையில கொஞ்சம் ப்ரூட்டல்னஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் விறுவிறுப்பா கொண்டு போலாம்னு நினைச்சேன். வாட் இஃப் ஸ்டோரி நல்லா இருந்தா நல்லா இல்லையான்றது உங்களோட வியூஸ் பொறுத்துதான் இருக்கு. ஆல் ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம டிஎக்ஸ் அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் டிஎக்ஸ் அனிமே.